हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इन्नैक्कु नम्म चैनल पासिपर्प्पु पनियारम एप्पडी पण्रदु दान् पार्क्क पोरोम। इदु रोम्बवे ईसिया क्विक्का सेंजु मुडिच्चिरलाम। वांग फ्रेंड्स, एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम। नम्म चैनल नींगा पुदुसा पार्क्करींगना सब्स्क्राइब पण्णलना, सब्स्क्राइब पण्णिक्कोंगा फ्रेंड्स। पक्कत्तुल उल्ल नोटिफिकेशन बेल ऐकानै क्लिक पण्णिक्कोंग। कडायिल ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க। சேர்த்துட்டு இது லைட்டா பிரவுன் கலர்ல வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிரலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு பவுல்ல மாத்திடுங்க। பவுல்ல மாத்திட்டு இதுல 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க। முப்பது நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணிய நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க। வடிகட்டி எடுத்துட்டு இத மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துறலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கோங்க। இப்போ இத ஒரு பவுல்ல மாத்திரலாம். இப்போ இதல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க। கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க। இப்போ இத நல்லா mix பண்ணிரலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகும்போது நமக்கு அந்த தண்ணி பதம் கரெக்டா இருக்கும், அதனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். 1 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்தீங்கனா கரெக்டா இருக்கும். சர்க்கரை நல்லா உருகி வரணும், அது வரைக்கும் இத நல்லா mix பண்ணிக்கோங்க। பனியாரம் சட்டியில எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு குளிக்கரண்டில எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க। உங்ககிட்ட பனியாரம் சட்டி இல்லனா ஒரு கடாயில ஆயில் சேர்த்து அதலியும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடில நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல குக்க ஆனதுக்கு அப்புறமா இத மாத்தி போட்டு மறுபடியும் நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல ரெண்டு சைடும் நல்ல குக்க ஆகுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துறலாம். இப்போ ரெண்டு சைடும் நல்ல பிரவுன் கலர்ல குக்க ஆயிருச்சு, இப்போ இத வெளிய எடுத்துறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான பாசிப்பருப்பு பணியாரம் ரெடி ஆயிருச்சு। இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.